இந்த எபிசோடில் வந்து லேசர் விஷன் கரெக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் செஞ்சிக்க முடியும், என்ன மாதிரியான லேசர் விஷன் கரெக்ஷன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸைமர் லேசர்ன்ற லேசரை யூஸ் பண்ணி பண்ணுற லேசர் விஷன் கரெக்ஷன் தான் லேசிக்ன்றது. இதில் ரெண்டு வகைகள் இருக்குது. வெறும் லேசர் விஷன் கரெக்ஷன் டன் ஒரு மைக்ரோ கெரட்டோம் வச்சும் ஒரே ஒரு சிங்கிள் லேசர் வச்சும் பண்ணும்பொழுது அதுக்கு மேல் லேசிக். இதே வந்து ஃபெம்டோசெகண்ட் லேசரை வச்சு ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு எக்ஸாமல் லேசரை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபெம்டோ லேசிக் ப்ளேட்லெஸ் லேசிக்னு சொல்லுவோம். வெறும் ஃபெம்டோசெகண்ட் லேசரை மட்டுமே வச்சு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து ரிலாக்ஸ் ஸ்மைல் இப்போ ஸ்மைல் ட்ரீட்மெண்ட்றது. இதை யார் செஞ்சுக்க முடியும்? 18 வயசுக்கு கீழே இதை செய்கிறது நல்லதில்லை, அது சாத்தியம் கிடையாது. ஏன்னு சொன்னாக்க ஒருத்தர் பாடி க்ரோத் வந்து 16-17 வயசு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். பாடி க்ரோத் இருக்கும்போது கண்ணும் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த க்ரோத் இருக்கிற வரைக்கும் இந்த பவர் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் 18 வயசு ஆகணும் ஒன்று, அட்லீஸ்ட் 1 வருஷமோ 1.5 வருஷமோ கண்ணாடி பவர் மாறாமல் இருக்கணும். இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் வந்துட்டாக்கா அந்த பர்சன் வந்து இந்த லேசிக்கோ லேசர் விஷன் கரெக்ஷன் அல்லது ஸ்மைல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. எல்லோரும் செஞ்சுக்க முடியுமா? சிம்பிளாக பார்க்க போனால் லேசர் விஷன் கரெக்ஷன் இந்த கார்னியா மேலே பண்ணக்கூடிய இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து -10 மேலேயோ அல்லது +4 மேலேயோ அவ்வளோவா நாங்கள் செய்கிறது கிடையாது. ஸோ அந்த லிமிட் இருக்குது. +4 மேலே இருந்தாலும் அது செய்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை. -10 மேலேயும் எல்லாருக்கும் செய்ய முடியாது, சிலருக்கு தான் செய்ய முடியும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து மற்ற டெஸ்டெல்லாம் பார்க்கணும். சில டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த கருவழியினுடைய திக்னஸ் அது எவ்வளோ தடிமானம் எவ்வளோ இருக்குது அது நார்மலாக இருக்கணும். சில பேருக்கு பை நேச்சர் அது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், அது வியாதி கிடையாது. பட் மெல்லிஸாக இருந்தாக்கா சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அதனுடைய கர்வேச்சர் அது சாதாரணமாக இந்த மிட் லைனில் இருக்கணும், ரொம்பவும் கர்வ்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு தான் ஒருத்தர் வந்து லேசர் விஷன் கரெக்ஷனுக்கு ஃபிட்டாக இல்லையா தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஃபிட்டாக இருந்தால் தாராளமாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இது வெரி வெரி சேஃப் ட்ரீட்மெண்ட். பட் இப்போ +4 மேலே இருக்குது அல்லது -10 மேலே இருக்குது, இப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாதா கேள்விக்கு அதுக்கும் ஒரு பதில் இருக்குது. ஐசிஎல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது ஃபேக்கிக் ஐஓல்னு சொல்லுவோம். இது கண்ணுக்குள்ளேயே ஒரு லென்ஸை வச்சிடுறது. இது பர்மனெண்ட்டாக உள்ளே இருக்கும், எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் கிடையாது. ஒரு முறை வச்சா வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். இது லேசர் விஷன் கரெக்ஷன் ஈக்குவலாக வந்து ஒரு பார்வையை கொடுக்கும், கண்ணாடிலாம் போடாமல் இருக்கலாம். ஸோ 18 வயசுக்கு மேலே இருந்து பவர் ஸ்டேபிளாக இருந்து இந்த பவர் என்ன பவராக இருந்தாலும் இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. லேசர் விஷன் கரெக்ஷன் பண்ணலாம், லேசிக் பண்ணலாம், ஸ்மைல் பண்ணலாம் அல்லது ஃபேக்கிக் ஐஓஎல் பண்ணலாம். கண்ணாடி போட்டிருக்கவங்க யாருமே கண்ணாடி போடுற தன்மையை ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுனாக்க அவங்க வந்து கண் மருத்துவரை அணுகி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம்.